விதிவிழா நேயர்களுக்கு என்னுடைய மலிவான வணக்கங்கள். போன வாரம் சூரியனை பற்றி வேத ரீதியாக என்ன சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த வாரம் சந்திரனை பார்க்கலாம். சூரியனும் சந்திரனும் தான் ஒளி கிரகங்கள். அதனால் சூரியனுக்கு அடுத்தபடியாக நம்ம நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது வந்து சந்திரன். ஜோதிடத்தில் சூரியன் ஆன்மகாரகன் அப்படின்னு சொன்னாலும் சந்திரனை மனோகாரகன், உடல்காரகன், மாத்ருகாரகன் அப்படிலாம் பேர் சொல்லுவாங்க. மனோகாரகன் அப்படின்னா மனதை குறிப்பவன், உடல்காரகன் அப்படின்னா நம்மளுடைய உடலை குறிப்பவன், மாத்ருகாரகன் அப்படின்னா தாயை குறிப்பவன் அப்படின்னு ஜோதிடத்தில் அடையாளம் கொடுக்குறாங்க. பூமியை சுற்றி வரக்கூடிய ஒரே ஒரு சேட்டலைட் சந்திரன் தான். ஸோ பூமியோடு எப்பொழுதும் ஒட்டியே இருக்கக்கூடிய ஒரு கிரகம் சந்திரன். அதனாலேயோ என்னவோ சந்திரனை மாத்ருகாரகன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன ஒரு சூழ்நிலையிலையும் ஒரு பையன் என்ன தப்பு பண்ணினாலும் அவங்க அம்மா அவனை விட்டு கொடுக்க மாட்டாங்க இல்லையா. அதை காரணம் காமிச்சு சந்திரனை மாத்ருகாரகன் அப்படின்னு சொல்கிறாங்க. பொதுவான காலபுருஷனுடைய ஜாதகத்தில் நான்காம் பாவம் என்பது மாத்ருபாவம் அப்படின்னே பேர். அது கடகராசி, மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம்னு வரக்கூடிய கடகராசி. அந்த கடகராசியினுடைய அதிபர் சந்திரன். ஸோ அதனால் மாத்ருகாரகன், ஹிருதயக்காரகன். நான்காம் பாவம் என்பது ஹிருதயத்தை குறிக்கக்கூடியது. ஸோ இப்படி சந்திரனை வந்து ரொம்ப அழகாக நம்ம கொண்டாடுறோம். பூமியின் மீது சூரியன் உஷ்ணத்தை கொடுப்பார். சூரியனிடமிருந்து ஒளியை வாங்கி சந்திரன் பூமியின் மீது குளிர்ச்சியை கொடுப்பார். அப்போ சூரியனுடைய ஒளியை அப்படியே கன்வெர்ட் பண்ணி நமக்கு குளிர்ச்சியாக கொடுக்குறார். அப்போ சூரியன்தான் கடல் நீர் வற்றி மேகங்கள் உருவாகி மழைக்கு காரணமாக இருக்கிறது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. சந்திரன் அந்த கடல் மீது தன்னுடைய தாக்கத்தை மிக அழகாக வெளிப்படுத்துவார். நீங்கள் பார்த்திருக்கலாம், அமாவாசை என்று கடல் உள்வாங்கி இருக்கும், பௌர்ணமி என்று கடல் ஆரவாரித்து, அலைகள் ஆரவாரித்து பேரலையாக, ஹை வேவ்ஸ்ன்னு சொல்லுவாங்க, ஹை டைட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி இருக்கும். அதுபோன்று அமாவாசை பௌர்ணமி நாட்களில் மக்களுடைய மனதிலே ஒரு சில மாற்றங்கள் ஏற்படும். நோய்வாய்ப்பட்ட ஒருவர் அமாவாசை வரும் காலங்களில் அவருடைய நோய் தீவிரமடைந்து அவர் இறப்பதற்கு வாய்ப்பிருக்கிறது என்று நம்முடைய ஆயுர்வேதம் சொல்கிறது. பௌர்ணமி நாட்களில் மனம் குளுமையாக இருந்து அன்று மக்களுக்கு ஒரு நல்ல உணர்வுகள், உற்சாகமான உணர்வுகள் ஏற்படுகின்றன என்றும் நமது விஞ்ஞானம் சொல்கிறது. அதனால தான் பார்த்தீங்க அப்படின்னா பௌர்ணமி நாட்களில் சத்யநாராயண பூஜை என்று விஷ்ணுவை ஆராதிக்கும் வழக்கம் நம்மிடம் உண்டு. லக்ஷ்மி பூஜை, சத்யநாராயண பூஜை இதெல்லாம் செய்வார்கள். அமாவாசை என்று இறந்தவர்களுக்கு தர்ப்பணங்கள் செய்து பித்ருக்களை திருப்திப்படுத்துவார்கள். நம்ம ஊரில் ஒரு சாதாரணமாக தமிழ்நாட்டில் ஒரு கருத்து இருக்கு, அமாவாசை நிறைந்த நாள் அப்படின்னு. கிடையவே கிடையாது. அமாவாசை இருட்டான நாள். இருட்டான நாளை எப்படி நிறைந்த நாள்னு சொல்வீங்க? இப்போ நம்ம சூரியன் தை மாதத்திலிருந்து ஆனி மாதம் வரை இருக்கக்கூடிய காலகட்டத்தை உத்தராயணம் என்று சொல்கிறோம்.
ஆடி மாதத்திலிருந்து மார்கழி மாதம் முடிய இருக்கக்கூடிய காலகட்டத்தை தட்சிணாயனம் என்று சொல்கிறோம். உத்தராயணம் என்பது தேவர்களுக்கு உகந்த நாட்கள், உகந்த காலங்கள். தட்சிணாயனம் என்பது பித்ருக்களுக்கு உகந்த காலங்கள். தேவர்களின் பகல் உத்தராயணம், தேவர்களின் இரவு தட்சிணாயனம் என்று சொல்லும் வழக்கம் உண்டு. ஜோதிடத்தில் இந்த மாதிரி ஒரு பயிற்சி ஒன்று உண்டு. அப்போ தேவர்கள் உறங்குகின்ற காலம் அமாவாசை என்றும் கொள்ளலாம். தென்புலத்தார் என்று சொல்லக்கூடிய பித்ருக்களுக்கு நாம் தர்ப்பணம் செய்ய வேண்டிய காலம் அமாவாசை காலம். இப்போ நம்முடைய பெற்றோர்கள் இறந்துவிட்டால் பெற்றோர்களுக்கு அவர்கள் எந்த மாதம், தமிழ் மாதம் எந்த மாதம், எந்த பட்சம், எந்த திதியில் அவர்கள் இறந்தார்களோ அந்த திதியில் அவர்களுக்கு நாம் திதி கொடுக்க வேண்டும் என்று சொல்வார்கள். திவசம் ஸ்ராத்தம் என்று பெயர். அதற்கு ஸ்ரத்தையோடு செய்ய வேண்டியது, அவர்களுக்கு உணவு படைக்க வேண்டும் என்று நம்முடைய இந்து மதம், சனாதன மதம் சொல்லியிருக்கு. இது நம்முடைய பெற்றோர்கள் இறந்த தமிழ் மாதம் கிருஷ்ணபக்ஷமா அல்லது சுக்லபக்ஷமா என்கிற வளர்பிரையா தேய்பிரையா அவர் என்ன திதியில் இறந்தார் என்பதை வைத்து நாம் இதை செய்ய வேண்டும். ஆனால் இப்பொழுது நம்மிடம் ஒரு ஆங்கில கலாச்சாரம் இருக்கிறது. இவன் பிறந்த நாளையே ஆங்கில தேதியைத்தான் ஞாபகம் வைத்துக் கொள்கிறோம், அதைத்தான் நாம் கொண்டாடுகிறோம். அவ்வாறு கொண்டாடும் பொழுது ஒரு பெரிய கேக் தயாரிப்பு செய்து அதில் நம் பெயரை எழுதி அதன் மீது ஒரு மெழுகுவர்த்தியை வைத்து அந்த மெழுகுவர்த்தி எரிகின்ற நேரத்திலே அதை ஊதி அணைத்து ஒரு பெரிய கத்தியாலே நம் பெயரை வெட்டி கொண்டாடுகிறோம். நம்முடைய கலாச்சாரத்துக்கு இது ஏற்கப்படக்கூடிய நிலையே அல்ல. செய்வினை என்று ஒரு நிலை இருக்கிறது. அதில் ஒருவரை பெயரை எழுதி அந்த பெயரை வெட்டுவார்கள். யார் பெயரை எழுதி வெட்டுவார்களோ அவர்களுக்கு துன்பம் நேரும். நம்முடைய இந்திய கலாச்சாரம், இந்து கலாச்சாரம் என்பது விளக்கேற்றுவது, ஒளியை ஏற்றுவது, ஒளியை உற்பத்தி செய்வது. ஆனால் அங்கே என்ன பண்ணுகிறோம், மெழுகுவர்த்தியை ஊதி அணைக்கிறோம். தவறான கலாச்சாரம், அது நம்மிடம் புகுந்து விட்டது. அப்படி என்றால் உண்மையாக பிறந்தநாள் எப்படி கொண்டாட வேண்டும் என்று கேட்டால், நாம் எந்த மாதம் எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறோமோ அந்த நட்சத்திரத்தன்று நாம் பிறந்தநாளை கொண்டாட வேண்டும். இதற்கு ஜோதிட சாஸ்திரம் மிக முக்கியமான நிலைகளை நமக்கு எடுத்துச் சொல்கிறது. நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் காலபுருஷனுடைய ஜாதகம் என்று. மேஷம் என்பது முதல் பாவம். மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம் என்பது எட்டாம் பாவம். எட்டாம் பாவம் என்பது ஆயுள் பாவம். அந்த எட்டாம் பாவத்தின் அதிகாரி கேது. அந்த கேதுவின் தேவதை விநாயகர். ஸோ ஒரு ஆயுள் கணக்கு பதிவு செய்யப்படும் நாளில் கேதுவின் தேவதையான விநாயகரை வணங்க வேண்டும் என்று தான் நம்முடைய இந்து சாஸ்திரம் சொல்கிறது. அப்பொழுதுதான் நமது ஆயுள் விருத்திக்கும் என்று சொல்கிறது. நம்ம அந்த நட்சத்திரத்தெல்லாம் மறந்துடுவோம். இந்த நட்சத்திரம் என்றைக்கு வருதுங்கிறதையும் மறந்துடுவோம். ஹாப்பி பர்த்டே அப்படின்னு ஆங்கிலத்திலேயே வாழ்த்துக்களை சொல்லி ஆங்கில தேதியை ஞாபகம் வச்சுக்கிட்டு நம்ம சொல்கிற கொண்டாடுற வழக்கம் நம்ம கிட்டக்க அன்ஃபார்ச்சுனேட்லி, வெரி வெரி அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த பிரிட்டிஷ் கல்ச்சர் நம்ம கிட்டக்க வந்ததுனால, ஆங்கில கல்ச்சர் நம்ம கிட்டக்க உள்ள புகுந்ததுனால அது ஏற்பட்டு விட்டது. அதிலிருந்து மாற வேண்டும். அதுதான் நாம் நமது கலாச்சாரத்துக்கு செய்கின்ற மரியாதை. நாம் நமது பெற்றோர்களுக்கு திதி கொடுப்பது மிக மிக அவசியம். அவர்கள் இறந்தவுடனே அவர்கள் சொர்க்கம் போகிறார்கள், நரகம் போகிறார்கள், அவர்கள் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள் பித்ருலோகத்தில் இருந்து கொண்டு நம்மை ஆசீர்வாதம் செய்து கொண்டிருக்கிறார்கள். நமக்கு ஒரு வருடம் என்பது அவர்களுக்கு ஒரு நாள். ஸோ அந்த ஒவ்வொரு நாளும் தான் பெற்ற குழந்தைகள் தமக்கு அன்னமளிப்பார்களா என்று காத்திருப்பார்கள். எப்படி ஜெயிலில் வந்து
பெயிலில் இருக்கக்கூடிய இல்லை வந்து கேஸில் தண்டனை பெறாமல் தண்டனைக்காக வழக்குக்காக காத்திருக்கக்கூடிய கைதிகளுக்கு நாம் உணவு கொண்டு போய் கொடுக்கலாமோ அதுபோன்றுதான் தாம் செய்த பாவ புண்ணிய காரியங்களுக்காக பலனை அனுபவிக்க வேண்டிய நிலையில் அவர்கள் பித்ருலோகத்தில் இருப்பார்கள். நம்முடைய கருட புராணம் மிக அழகாக அதை பற்றி பேசுகிறது. கதோபனிஷத் என்று ஒரு உபனிஷத் இருக்கிறது, அதை படித்தாலும் தெரியும். அது மிக அழகாக இறந்த பிறகு நமது ஆன்மா எப்படி பயணிக்கிறது என்பதை சொல்கிறது. சிலர் சொல்வார்கள், ஒருத்தருக்கு குழந்தை பிறந்திருக்கும், அதுக்கு ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னாடி அவங்க அப்பா இறந்திருப்பார், அவங்க அப்பாவே வந்து பிறந்துட்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் நம்ம மன ஆறுதலுக்காக சொல்வது. அவர் அப்பா பித்ருலோகத்துக்கு போய் கொண்டிருப்பார், அவரை பிரயாணப்படுத்த வேண்டியது முறையாக அவர் பித்ருலோகத்தை சேர்ந்து அதற்கு பிறகு அவர் தான் செய்த பாவ புண்ணிய கர்மாக்களுக்கு தகுந்தபோது மீண்டும் இந்த பூமியில் அவதரிப்பதற்கு நீண்ட காலமாகும். அதுவரை அவருக்கு உணவளிக்க வேண்டியது அவர் பெற்ற குழந்தைகளின் கடமை, ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி. இதுதான் நமது இந்து தர்மத்தில் சொல்லப்பட்ட ஒரு நிலை. ஸோ அவர்கள் இறந்த தமிழ் மாதம் சித்திரை வைகாசி ஆனி ஆடி ஆவணி புரட்டாசி என்று நாம் சொல்கிறோம் அல்லவா, அந்த தமிழ் மாதம் வளர்பிறை திதியா அல்லது தேய்பிறை திதியா எந்த திதியில் அவர் இறந்தார் என்பதை கண்டுபிடித்து அந்த திதியில் அவருக்கு உணவளிக்க வேண்டியது நம்முடைய கடமை. நம்முடைய பெற்றோர்களுக்கு நாம் உணவளிக்கிறோம், ஆனால் எத்தனையோ பேர் குழந்தைகள் இல்லாமல் இறந்து போகிறார்கள். அவர்களுக்கு யாரும் உணவளிப்பதில்லை, திவசம் கொடுப்பதில்லை. சிலர் குழந்தைகள் இருந்தும் அந்த குழந்தைகள் எனக்கு இந்த கர்மாவின் மீது நம்பிக்கை இல்லை என்று சொல்லி தாய் இறந்த தாய் தந்தையருக்கு உணவளிக்காமல் இருக்கிறார்கள். அட்லீஸ்ட் இறந்து போன சகோதர சகோதரிகளாவது அவருக்கு உணவளிக்க வேண்டும் அவருடைய இறந்த திதியில், அதுவும் அளிக்காமல் இருக்கிறார்கள். இப்படியெல்லாம் இந்த கலிகாலத்தில் நடக்கும் என்று முன்னவே சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்காகத்தான் அமாவாசை என்று தர்ப்பணம் செய்வது என்கிற ஒரு முறையை ஏற்படுத்தி இருக்கிறார்கள். இந்த தர்ப்பணம் நம்முடைய பெற்றோர்களுக்கு மட்டுமல்ல, உலகத்தில் இப்படி பிள்ளைகளிருந்தும் உணவளிக்கப்படாமல், பிள்ளைகள் இல்லாமல் உணவளிக்கப்படாமல், சகோதர சகோதரிகள் இல்லாமல் உணவளிக்கப்படாமல் இருந்து கொண்டிருக்கும் ஆத்மாக்களுக்கும் நான் உணவளிக்கிறேன், எள்ளும் தண்ணீரும் அளிக்கிறேன், இந்த உணவை பெற்றுக்கொண்டு அவர்களையும் ஆசீர்வதியுங்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு மிக முக்கியமான மந்திரத்தை உள்ளடக்கியது அமாவாசை தர்ப்பணம். இதில் ஒரு மந்திரம் வரும் கடைசியில், ஏஷாம் ந மாதா ந பிதா ந பிராதா ந பந்தோ நானிய கோத்திரேன, எந்த கோத்திரமாக இருந்தாலும் நானிய கோத்திரேன தேசர்வே திருப்தி மாயாந்து மயோத்ஸ்ருஷ்டை குசோதகை திருப்பியத திருப்பியத திருப்பியத. ஏஷாம் ந மாதா ந பிதா ந பந்தோ ந பிராதா ந பந்தோ, யாருக்காக இருந்தாலும் சரி அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய உணவை நான் இந்த தர்ப்பணத்தின் மூலம் அளிக்கிறேன், எள்ளும் தண்ணீருமாக அளிக்கிறேன், இதை ஏற்றுக்கொண்டு அவர்கள் ஆசீர்வதிக்கட்டும். ஏஷாம் ந மாதா ந பிதா ந பராத்தா ந பந்தோ நானிய கோத்திரேன தேசர்வே திருப்தி மாயாந்து மயோசிருஷ்டை குசோதகை திருப்தியத திருப்தியத திருப்தியத, அவர்கள் திருப்தி அடையட்டும் திருப்தி அடையட்டும் திருப்தி அடையட்டும் என்று சொல்லி பித்ருக்களுக்கு நாம் காரியம் செய்ய வேண்டும். சிலர் பித்ருக்களுக்கு எப்படி காரியம் செய்வது என்று தெரியாமல் ஏழைகளுக்கு உணவளிக்கிறார்கள். பசுமாட்டுக்கு அகத்திக்கீரை வாங்கி கொடுக்கிறார்கள். இப்படியெல்லாம் ஒரு சில சப்ஸ்டிடியூட் என்று சொல்லக்கூடிய உபரி காரியங்களை செய்து திருப்திப்படுகிறார்கள். ஆனால் நமது சாஸ்திரம் சொல்லியிருக்கிறது அமாவாசை என்று தர்ப்பணம் செய்ய வேண்டும். அதில் ஒரு சில அமாவாசைகளை மிக முக்கியமான அமாவாசைகளாக நமக்கு கொடுத்திருக்கிறார்கள். ஆடி அமாவாசை, புரட்டாசி அமாவாசை, தை அமாவாசை போன்ற அமாவாசைகளை மிகவும் முக்கியமான அமாவாசைகளாக கொடுத்திருக்கிறார்கள். இப்பொழுது நிறைய பேருக்கு ஒரு அவேர்னஸ் ஏற்பட்டிருக்கிறது,
ஏனென்றால் நிறைய பேருடைய ஜாதகங்களில் பித்ருசாபம் என்ற ஒரு நிலை தென்படுகிறது. அதனாலே அவர்களுடைய குழந்தைகள் நல்ல நிலையில் இல்லாமல் இருக்கிறார்கள், கஷ்டப்படுகிறார்கள். சிலருக்கு குழந்தை பிறக்காமலே போகிறது, சிலருக்கு ஊனமான குழந்தைகள் பிறக்கிறது. இதையெல்லாம் உணர்ந்து அட்லீஸ்ட் இந்த ஆடி அமாவாசை, தை அமாவாசை, புரட்டாசி அமாவாசை காலங்களிலாவது திதி கொடுப்போம் என்று தர்ப்பணங்கள் செய்யக்கூடிய நபர்கள் அதிகரித்திருக்கிறார்கள். தற்பொழுது அதுவும் முக்கியமான கடல் கஷேத்திரங்கள் என்று சொல்லக்கூடிய ராமேஸ்வரம், வேதாரண்யம் போன்ற கடல் கஷேத்திரங்களிலும், நதி தீரம் என்று சொல்லக்கூடிய காவேரி நதி தீரம், தாமிரபரணி நதி தீரம், கங்கை நதி தீரம் போன்றவற்றிலும் தர்ப்பணங்கள் கொடுப்பதற்கு மக்கள் நிறைய முயல்கிறார்கள். அது ஒரு மனதுக்கு ஆறுதல் அளிக்கக்கூடிய ஒரு நிலை. அப்படிப்பட்ட அமாவாசை நாள் நிறைந்த நாள் என்று சொல்லி நிறைய பேர் புதிய காரியங்கள்லாம் தொடங்குவார்கள். பித்ருக்களையே ஆராதிக்க வேண்டிய நாள் அது, அதனால ஞாபகம் வச்சுங்க. இப்போ இதுக்கெல்லாம் காரணம் இந்த அமாவாசை, பௌர்ணமி, இப்படிப்பட்ட நாட்களை ஏற்படுத்துவது சந்திரன் சூரியன் இருவரும். சந்திரனுக்கும் சூரியனுக்கும் இடையில் உள்ள தூரத்தை திதி என்று சொல்கிறோம். அப்படி சந்திரன் வேகமாக நகரக்கூடியவர், சூரியனை விட வேகமாக நகரக்கூடியவர். சோ சூரியனிடமிருந்து அவர் சேர்ந்திருக்கும் நாளை அமாவாசை என்றும், அதற்கடுத்த ஒவ்வொரு நாளும் அவர் நகர்ந்து கொண்டே வருகிறார். அதை ஒரு திதியாக கணக்கிடுகிறோம். பிரதமை, த்விதியை, திருதியை, சதுர்த்தி, பஞ்சமி, ஷஷ்டி, சப்தமி, அஷ்டமி, நவமி, தசமி, ஏகாதசி, துவாதசி, திரையோதசி, சதுர்த்தசி, பௌர்ணமி. மீண்டும் பௌர்ணமியிலிருந்து மறுபடியும் சந்திரன் நகருகின்ற காலத்தை மறுபடியும் பிரதமை என்று வரிசையாக சொல்கிறோம். அமாவாசையிலிருந்து சந்திரன் விலகுகின்ற காலம் வளர்பிறை காலம் என்று சொல்கிறோம். பௌர்ணமியிலிருந்து சந்திரன் விலகுகின்ற காலத்தை தேய்பிறை காலம் என்று சொல்கிறோம். ஸோ இன்றைக்கும் நமது சமூகத்தில் வளர்பிறை காலங்களில் சுபகாரியங்கள் செய்வதும் தேய்பிறை காலங்களில் சுபகாரியங்கள் தவிர்ப்பதும் பழக்கத்தில் இருக்கிறது. இப்படிப்பட்ட சந்திரன், மனோகாரகனான சந்திரன், உடல் காரகனான சந்திரன், தாய்காரகனான சந்திரன் பூமியை சுற்றி வருகிறார். சந்திரனுக்கு அடுத்தபடியாக, சூரியனுக்கு அடுத்தபடியாக ஒளி கிரகமாக இருப்பவர் சந்திரன். இந்த சந்திரன் நம்முடைய சாதாரண கண்களுக்கு புலப்படக்கூடிய ஒரு கிரகம். பகல்ல சூரியனுடைய ஒளியில மறைஞ்சிருக்கிறதுனால நமக்கு சந்திரன் தெரியவில்லை, ஆனால் இரவில் நன்றாக பார்க்க முடியும். வேதம் என்ன சொல்கிறது என்றால், சந்திரமோ மனசோ ஜாதகா அப்படின்னு சொல்றது. அதாவது இறைவனுடைய மனதிலிருந்து உருவானவர் சந்திரன், அதனால தான் அவரை மனோகாரகன் என்று சொல்கிறோம். சந்திரமோ மனசோ ஜாதகா என்று சொல்கிறது வேதம். பரம்பொருள் பிரபஞ்சாகாரமாக தோற்றம் அளிக்கிறது. உடல் எடுத்த உலகின் மனமான சந்திரன் பருவங்களை உருவாக்கி, சம்மர் வின்டர் எல்லாம் சொல்கிறோம் இல்லையா, அப்படிப்பட்ட பருவங்களை உருவாக்கி, உடல் எடுத்த சந்திரன் பருவங்களை உருவாக்கி உலகை மகிழ்ச்சியில் ஆழ்த்துகிறான் அப்படின்னு வேதம் சொல்கிறது. அப்போ சூரியனும் சந்திரனும் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும் பொழுது தான் பருவங்கள் உருவாகின்றன என்று வேதம் என்றோ சொல்லிவிட்டது. அது ஒரு ஒரு இடத்துல வரும், சந்திரமா ஷட்சோதா சரிதூன் கல்பயாதி அப்படின்னு சொல்லும். பொதுவாக சந்திரனை பார்த்தா சந்தோஷம் கிடைக்கும். ஈவன் குழந்தைகளுக்கு கூட சந்திரனை பார்க்கும் பொழுது சந்தோஷம் ஏற்படும். அம்புலி என்று அதற்கு பெயர். அந்த அம்புலியை காட்டி தாய்மார்கள் அதற்கு உணவருந்தும் பழக்கத்தையும் நாம் பார்த்திருக்கிறோம். நிலா நிலா ஓடிவா, நில்லாமலே ஓடிவா என்ற பாட்டெல்லாம் பாடி அழுகின்ற குழந்தையை சமாதானப்படுத்தும் தாய்மார்களும் நமக்கு தெரியும். இப்போ இந்த சந்திரனை பற்றி
இன்னும் நிறைய விஷயங்கள் நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது இருக்கிறது. ஜோதிட ரீதியாக தெரிந்து கொண்டோம் என்றால் அது நமக்கு எந்த விதத்தில் உதவுகிறது என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். இதை அடுத்த பதிவில் நாம் செய்வோம். அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். வணக்கம்.